திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். தேவையற்ற எண்ணங்கள் உங்களை கவலையையோ மன சோர்வையோ ஏற்படுத்தும். அது நாம் வாழ்க்கையில் அனுபவிக்கும் மற்ற சந்தோஷங்களை எல்லாத்தையும் கெடுத்து விடும். சரி, நமக்கு அடிக்கடி வரும் தேவையற்ற எண்ணத்தை தடுப்பது எப்படின்னு இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் வாங்க. முதலில் உங்களுக்கு அடிக்கடி ஒரு எண்ணங்களை நோட் பண்ணுங்கள். அதில் நமக்கு தேவையானது எது, தேவையில்லாத எண்ணங்கள் எதுன்னு உங்களுக்கே நன்றாக தெரியும். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த தேவையில்லாத எண்ணங்கள் எங்கிருந்து வருகிறது, எதன் மூலமாக வருதுன்னு யோசிங்க. நண்பர்களிடம் பேசும் வார்த்தைகள், பார்க்கும் படம், கேட்கும் பாடல், வீட்டில் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு இடத்துலேருந்து தான் அந்த மாதிரியான எண்ணங்கள் வரலாம். அப்படி இருந்தால் அதெல்லாம் மாற்றுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற தேவையற்ற எண்ணங்களை நீக்கும் வரைக்கும் மேலும் தேவையற்ற எண்ணங்களை சேர்க்க வேண்டாம். அதில் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இரண்டாவது, தினமும் சில நிமிடமாக தனியாக இருந்து எனக்கு தேவையில்லாத எண்ணங்கள் இதெல்லாம், இது இனிமேல் எனக்கு தேவையில்லை, இதை நான் பயன்படுத்த மாட்டேன், என் எண்ணத்திலிருந்து இப்போதே நான் இதை வெளியேற்றுகிறேன் என்று சொல்லுங்கள். உண்மையாகவே நீங்கள் அடிக்கடி இதை சொல்லும்போது தேவையில்லாத எண்ணங்கள் உங்களிடமிருந்து வெளியே செல்லும். தூங்கும்போது கூட நீங்கள் இந்த எண்ணங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் நான் பாதிக்கப்படுகிறேன், காலையில் எழும்போது எனக்கு இந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாது என்று உங்கள் மனதுக்கு கட்டளையிடுங்க. சில மாதங்கள் செய்து பாருங்கள். அப்புறம் காலையில் எழுந்து அந்த நாட்கள் நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்கள் எண்ணங்கள் எப்படி மாற்றம் இருக்குன்னு. மூன்றாவது, நல்ல எண்ணத்தை விதையுங்கள். நமக்கு எது தேவையோ அந்த மாதிரியான எண்ணங்கள் மட்டுமே உள்ளே செலுத்துங்கள். என்னால் முடியும், சந்தோஷம், மகிழ்ச்சி, வெற்றி, அமைதி, இப்படி உங்களுக்கு எந்த எண்ணம் தேவையோ அதை மட்டும் அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருங்க. நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு நிறைய இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வராது. அதே போல் எந்த நேரத்தில் உங்களுக்கு தீய எண்ணம் வருதுன்னு நோட் பண்ணி அந்த நேரத்தில் வேற ஒன்றை செய்ய பாருங்கள். இப்படி சில நாள் செய்தால் உங்களை ஆட்டி படிக்கும், தேவையில்லாத எண்ணங்கள் பறந்தோடும். இந்த மூணு விஷயத்தில் நீங்கள் நல்லா கவனித்தாலே தெரியும் எல்லாமே மனம் செய்யும் வேலை தான் என்று. எண்ணங்களை மாற்றுவது எளிது, கெட்ட எண்ணங்களை நீக்க தினமும் ஒரு பேப்பரில் கூட நிறைய நல்ல எண்ணங்களை எழுதி அதை சில முறை படிக்கலாம். மனதுக்குள் மெதுவாக உச்சரிக்கலாம். மந்திரம் போல் நல்ல நல்ல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பொதுவாக தியானம் மற்றும் அமைதியாக இருப்பது, அதிகம் பேசாமல் இருப்பது, இப்படி இதை சரியாக கடைபிடித்தாலே நல்ல எண்ணங்கள் தான் அதிகம் இருக்கும். சரி, இதை கடைபிடிங்கள். மனதை ஆட்டி படிக்கும் தேவையில்லாத எண்ணத்தை விரட்டலாம். இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மேலும் பல ஆன்மீக தகவலுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்ம வெப்சைட் போங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.